Now, Jayalalitha's plans of introducing English in government schools. ஆங்கில வழி கல்வி கற்பிக்கப்படுவதாக தெரிவித்தார். எனவேதான் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் 6594 அரசு பள்ளிகளில் தமிழக அரசு சென்ற கல்வியாண்டுல பாத்தீங்கன்னா 2014-2015 6594 அரசு பள்ளிகள்ல ஆங்கில வழி பிரிவுகளை தொடங்கியிருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் மீடியமா மாத்திருக்காங்க. பல பள்ளிகளில் புதிதாக இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தொடங்கியிருக்காங்க. பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தமிழ் வழி வகுப்புகள் அனைத்தையும் ஆங்கில வழியாக மாற்றியிருக்காங்க. ஏற்கனவே 2012 மாவட்டத்துக்கு 10 பள்ளிகள் வீதம் 320 பள்ளிகளில் ஆங்கில வழி பிரிவுகளை தொடங்கினாங்க. அப்போவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, மக்கள் விரும்பினால் அனைத்து அரசு பள்ளிகளும் ஆங்கில வழி பள்ளிகளாக மாற்றப்படும்னு அன்னைக்கே சொன்னார். 2013-2014 கல்வியாண்டில் 3200 அரசு பள்ளிகளை ஆங்கில வழி பள்ளிகளாக மாற்றினாங்க. இன்னைக்கு 6594 பள்ளிகள். இப்படியே போச்சுன்னா இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அனைத்து அரசு பள்ளிகளும் அப்போ பிஇ எம்பிபிஎஸ்லாம் தாய்மொழியிலே படிக்கலாமா? அதுக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவையில்லையா? மருத்துவம், பொறியியல், அறிவியல் எந்த பாடங்களையும் உலகத்தில் எந்த மொழியில் வேணாலும் கற்று கொடுக்கவும் முடியும், படிக்கவும் முடியும். ஜெர்மனில் ஜெர்மன் மொழி தான் கல்வி மொழி, பிரான்ஸில் பிரெஞ்சு தான் கல்வி மொழி, சீனத்தில் சீனம் தான். இன்று சீனா உலகின் திசைகாட்டி கருவியாக மாறிக்கொண்டிருக்கிறது. சீனர்கள் செய்யாத தொழில்கள் இல்லை, அவர்கள் உற்பத்தி செய்யாத பொருள்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சீனா வியத்தகு சாதனைகளை கடந்த 20 ஆண்டுகளாக உலக சந்தையிலே படைத்து வருகிறது. அந்த சீன மாணவர்கள் தங்களுடைய மாண்டரின் என்று சொல்லக்கூடிய தாய்மொழியில் தான் கல்வி கற்கிறார்கள். ஜப்பான் 2nd உலகப் போரில் 2 அணுப்பேரழிவுகளை சந்தித்த நாடு. இன்று அறிவியலின் உச்சத்தில், கல்வி முழுக்க தாய்மொழியில். ஒரு டென்மார்க் சின்ன நாடு, அங்கே நார்வே ஒரு 47 லட்சம் மக்கள் இருக்காங்க. நார்வேஜியன் மொழியில் தான் கல்வி, டென்மார்க்கில் டேனிஷ் மொழியில் தான் கல்வி. தாய்மொழி வழியில் படித்த கியூப மருத்துவர்கள் தான் உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவர்களாக இன்னைக்கு பேசப்படுறாங்க. உலகத்தில் எந்த பகுதியில் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் முதல்ல போய் நிற்கிறது கியூப மருத்துவர்கள். ஆப்பிரிக்காவில் மிக மோசமான வறுமைக்கும் கலகத்துக்கும் உள்ளான சோமாலியாவில் சோமாலி மொழியை கல்வி மொழியாக்கியிருக்கிறார்கள், ஆட்சி மொழியாக்கியிருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில், பழைய காலனி அதெல்லாம். எனவே எந்த நாட்டிலும் வந்து தாய்மொழியை அந்த நாட்டினுடைய தேசிய மொழியை கல்வி மொழியாக்குவது என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு புறம்பாக ஒரு அடிமை. ஆங்கிலம் தான் அருள் மொழினு சொல்றாங்களே. பிரெஞ்சு மொழி என்ன? அது என்ன, வெறும் பொழுதுபோக்கு மொழியா? சீன மொழி மூட நம்பிக்கை மொழியா? ஜப்பானின் இவ்வளவு கண்டுபிடிப்புகள், இவ்வளவு முன்னேற்றம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் என்ன அறியாமை மொழியா அதெல்லாம்? அரசு பள்ளி ஆங்கில வழி கல்விக்கு எதிர்ப்பு. தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம் கோட்டை நோக்கி பேரணியை அறிவித்துள்ளது.